ஆடி பதினெட்டின் சிறப்புகளை பற்றி தற்போது பார்க்கலாம். ஆடி பதினெட்டின் சிறப்பு ஆடி பெருக்கு நாளினை ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றும் சிலர் குறிப்பிடுவார்கள். பதினெட்டு என்ற எண் வெற்றியை குறிக்கும். மகாபாரதத்தில் பதினெட்டு பர்வங்கள், பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்கள், சபரிமலையில் பதினெட்டு படிகள் முதலானவை எல்லாம் இந்த அடிப்படையிலேயே அமைந்தன. இந்த முறையிலேயே நீர் பெருக்கெடுத்து ஓடும் நதிக்கரைகளில் பதினெட்டு படிகளை அமைத்த நமது முன்னோர்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கும் அந்த காவிரி அன்னைக்கு ஆடி பதினெட்டு அன்று நன்றி செலுத்தும் விதமாக விழா கொண்டாடினார்கள்.